அவுசு பிஸ்மியினுடைய விடயத்தை நாங்கள் எவ்வாறு ஓத வேண்டும் என்ற ஒரு விடயத்தை இன்றைய அமர்விலே பேசலாமு நினைக்கின்றேன் அவுசு அ தவுஸ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுதல் என்ற அர்த்தத்தை உள்ளடக்கியது அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லுகின்றான் ஃபிதா குராஹிம் நீங்கள் குர்ஆனை ஓதினால் எடுத்தறியப்பட்ட ஷேகானுடைய தீங்கிலிருந்து நீங்கள் பாதுகாவல் தேடிக் என்ற கருத்தை அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லியிருக்கின்றார் எனவே குர்ஆனை ஓதுவதற்கு முன்னால் நாங்கள் அவுதை சொல்லுவது ஒரு முக்கியமான குர்ஆனுடைய கட்டளையாக இருக்கின்றது எனவே குர்ஆனை ஓத ஆரம்பிக்கக்கூடிய ஒருவர் என்றதை சொல்கிறது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது அது ஒரு முஸ்தஹப்பான விடயம் என்பதாக நுளமாக்கல் சொல்லியிருக்கின்றார்கள் இரண்டாவதாக அல் பஸ்மலா என்ற ஒரு பகுதி இருக்கின்றது அது சூறாக்களினுடைய ஆரம்பத்தில் தௌபா தவிர்ந்த ஏனைய சூறாக்களினுடைய ஆரம்பத்தில் நாங்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லுவதை அது அர்த்தமாக கொண்டிருக்கின்றது எனவே ஓதக்கூடிய ஒருவர் என்று சொல்லுவதும் அது அதனை அடுத்து பிஸ்மில்லாஹிர் இர் ரஹீம் என்று சொல்லி ஓதுவதும் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது அன்பிற்குரியவர்களே இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கொள்ள வேண்டிய சில விடயங்கள் இருக்கின்றன முதலாவது ஒருவர் ஆரம்பமாக ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர் அவுது பிஸ்மி அதனோடு சூறாவை ஓத முடியுமாக இருக்கும் எனவே இவ்வாறு ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவருக்கு நான்கு முறைகள் அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது நான்கு முறைகளில் அவர் அவுது பிஸ்மி அடுத்த சூறாவை ஓதுவதற்கு அவருக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது முதலாவது முறை இந்த நான்கையும் துண்டித்து ஓதுதல் இந்த மூன்றையும் அவுது பிஸ்மி சூரா இந்த மூன்றையும் தனித்தனியாக ஓதுதல் நான் ஓதி காட்டுவதை போன்று எவ்வாறு ஓதுவது اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين يواره <applause> تني أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين إن أعوذ بسم يوم, يوم سيرت وذي وذل مون أعوذ في تنياه وذيبت يوم سورة ويوم سيرتو دل. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين

இந்த நான்கு முறைகளுமே அனுமதிக்கப்பட்ட முறையாக இருக்கின்றது இந்த நான்கு முறைகளிலேயும் எங்களுக்கு ஓதிக்கொள்ளலாம் இதனை பொறுத்தவரையில் அவுது பிஸ்மி சூறாவை ஓதுவது ஓதுகின்ற பொழுதுதான் இந்த நான்கு முறைகளும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் ஒருவர் சூராவினுடைய இறுதி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் இர் ரஹீம் அடுத்த சூராவினுடைய ஆரம்பம் இவ்வாறு ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் அங்கே மூன்று முறைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன மீதமுள்ள ஒரு முறை அங்கே அனுமதிக்கப்படாத முறையாக இருக்கின்றது அதிலே முதலாவதாக அனுமதிக்கப்பட்ட முறையை நான் இங்கே சொல்லலாம் நினைக்கின்றேன் முதலாவது மேலே குறிப்பிட்டதை போன்று அனைத்தையும் தனித்தனியாக ஓதுவது நான் சூரத்துல் இஹ்லாஸினுடைய கடைசி வசனத்தையும் பிஸ்மில்லா ஹிர் அதனையும் அதனோடு அடுத்ததாக குல் அ ஊது பிரபில் ஃபலாக் என்பதையும் நான் ஓதி காண்பிக்கின்றேன் இந்த விடயத்தை சரியாக அவதானித்து இதே போன்று ஓதுவதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொள்ள வேண்டும் வலம் எ குல்லா ஹு குஃபூவன் அ ஹது பிஸ்மில்லாஹியர் ரொஹ்மான் قل أعوذ برب الفلق إبار أوذو وذو ثني ثني آه پيريت ذل وَلَمْ يكن لَهُ كُفُوًا أَحَدٍ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ قُلْ أَعُوذُ بِرَبِّ الْفَلَقُ إِذْ وَارُ ذَلْ மூன்றாவது முறை இந்த மூன்றையுமே சேர்த்துவது முறை எவ்வாறு ஓதுவது என்று இந்த மூன்றையுமே சேர்த்து ஓதுகின்ற முறை எனவே இந்த மூன்று முறைகளிலும் ஒருவர் ஓதுவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது இந்த மூன்று முறைகளிலும் ஓதிக்கொள்ளலாம் நான்காவது ஒரு முறை இருக்கின்றது அந்த முறையில் ஓதுவது தடை செய்யப்பட்டுள்ளது அது எந்த முறை என்று கேட்டால் இவ்வாறு ஓதுவது இவ்வாறு ஓதுவதை எங்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது ஏனென்று கேட்டால் கேட்கக்கூடிய ஒருவர் நினைக்கலாம் அந்த சூராவினுடைய கடைசி வசனமாக பிஸ்மில்லாஹி இர் ரஹீம் என்பது வந்திருக்கின்றது என்று நினைத்து விடலாம் என்ற காரணத்தினால் அந்த விடயத்தை உளமாக்கல் தடை செய்துள்ளார்கள் எனவே இந்த பாடத்தினுடைய சுருக்கம் ஒருவர் ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவுது பில்லாஹி மின் ஷேத்தானுர் ரொஹீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான்ர் ரஹீம் அடுத்த சூறாவை ஆரம்பிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நான்கு முறைகள் அங்கே இருக்கின்றன அந்த நான்கு முறைகளிலும் ஓதுவதை எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது அதே போல சூராவினுடைய இறுதி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானுர் ரஹீம் அடுத்த சூராவினுடைய ஆரம்பம் இந்த மூன்றையும் சேர்த்து ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த மூன்றிலேயும் வந்து அங்கே மூன்று முறைகள் அனுமதிக்கப்பட்டுள்ளன ஒரே ஒரு முறை சூறாவினுடைய அந்த முடியக்கூடிய சூறாவினுடைய கடைசி ஆயத்தையும் பிஸ்மியையும் சேர்த்து ஓதி அடுத்த சூராவினுடைய ஆரம்பத்தை தனியாக ஓதுவது என்பது ஒரு கூடாத முறை என்பதாக நுழமாக்கள் சொல்லியிருக்கின்றார்கள் எனவே இந்த விடயங்களை நாங்கள் கட்டாயமாக தத்ரீப் அதற்காக வேண்டி பயிற்சி செய்து இந்த முறையில் கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொள்வோம் நாயன் அல்லாஹ் இந்த விடயத்தை சரியான முறையில் ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்துவானாக